உணர்ச்சிகள், எண்ணங்கள், இந்த மாதிரி இயக்கங்கள் வந்து நான் அல்ல, கண்டிப்பா நாம நான் இல்லை. அல்ல. ஆனா நானுடைய சக்தியில தான் இதெல்லாமே நடக்குது. இந்த உணர்ச்சிகள், எண்ணங்கள், இயக்கங்களுக்கு எல்லாத்துக்கும் அது இல்லை, நான் இல்லாமல் எந்த சக்தியுமே இயங்காது, எதுவுமே இயங்காது. இயங்காது. அதுதான் வந்து நம்ம அடிக்கடி என்ன சொல்றோம், கண்ணாடிக்குள்ள ஆல்ரெடி நீங்க அங்க இல்லாமே இங்க முடிஞ்சிருந்தா இப்படி இருக்கும். நீங்கெல்லாம் அங்க இல்லைங்க, வெளியில இல்லை. ஆனா உங்களுடைய பிரதிபிம்பம் அந்த கண்ணாடிக்குள்ள தானா தெரிஞ்சுதானே இப்படி இருக்கும். அத போல நானுடைய சொரூபம் ஆழ்ந்த உறக்க பேருணர்வு பேரறிவு பேரறிவுக்கு அந்நியமாக சதாசிவத்தினுடைய தனியான உணர்ச்சி இல்லை. ஆனா இது இல்லாமலும் உங்களுடைய பிரதிபலிப்பு உங்ககிட்ட பிரதிபலிச்சுட்டு இருக்கல, அந்த உணர்ச்சி இல்லாம அல்லது தனியாக பூரணமாக இருக்கிறது, அது இருக்கும். அது இருக்குது. உங்க உணர்ச்சிகள் ஆக மொத்தத்துல வந்து வேஸ்ட். அதுல நீங்க நான் நான்னு நீங்க அறியாமையா அதுல மாட்டிக்கிட்டீங்க. அந்த வேல்யூ தான் இன்னைக்கு வந்து படுத்தது. எண்ண ஓட்டங்களா, உடல் இயக்கங்களா, எந்த எந்த அளவுலையும் உணர்ச்சி நான் பிடிச்சிட்டு இருந்ததுன்னா, உணர்ச்சி மயமா நான் இருந்ததுன்னா, பிரிக்காம, அது பிரிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு சசங்கம் வேணும். பிரிக்கிறது மாத்திரம் இல்லை, பிரிஞ்சது பிரிஞ்சதா சொரூபத்தை ஃபுல்லா ரிலீஸ் பண்ணி விடுறீங்க. ஆக்சுவலா ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஜீவன் முக்தி கிடைக்குது. ஒரு உணர்ச்சியை நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா, உடம்ப பாக்குறீங்கன்னு வச்சுங்க, நீங்களே வெறுமா உட்காந்து உடம்பு மேலேயே பார்க்கலாம், உடம்பையே பார்த்து கண்ணை திறந்துட்டே பார்த்துட்டு உட்காந்து பார்க்கலாம். இந்த மாதிரி கையை வச்சுக்கிட்டு கண்ணத்துல வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இந்த ஃபீலோட இருக்கிறது, இந்த உணர்ச்சியே நான். இதுக்கு ஒரு ரத்த ஓட்டம், உயிரோட்டம், ஏகப்பட்ட சயின்ஸு பின்னாடி, ஐடியாஸு, காலம், 2021 அப்படி ஏகப்பட்டது இருக்கா இல்லையா? அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு உடம்ப வெறுமை உடம்ப உடம்பா பாருங்க, எப்படியோ உட்காந்துன்னு பார்த்துக்கிட்டு இருங்க. அப்படி பார்க்கும் பொழுதே பார்க்கறது மறாம இருக்கு. மனத்தை கட்டுப்படுத்தணும், புத்தியை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு தியானத்துல உட்காரணும்ன்ற அவசியமே கிடையாது. உங்ககிட்ட வெளியில இல்லாம அசையுது ஆன்மபொருள்ல பொறுமா. அந்த அசைவு நம்மள பிரமிக்க வைக்குது, பயமுறுத்துது, உணர்ச்சி வசப்பட வைக்குது. அதனாலதான் வெறும் உடம்புல தியானம் பண்ணலாம், வெறும் கை கால் உடம்பு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பார்த்துக்கிட்டு, அதாவது கண்ணால பாக்குறதும் இல்லை, ஃபீலோடையே பார்க்கலாம். ஃபீலை பார்த்து இவ போய் எப்படி நான் சொல்ல முடியும், இந்த உடம்பு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் கூட தெரியாம, இப்படி படுத்துட்டு இருக்கு, இப்படி தூங்கிட்டு இருக்கு தெரியாம, இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, இப்படி ஒண்டி போட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியாம எல்லாம் ஏகப்பட்ட அசைவுகளுக்கு ஆட்படுது இந்த உடம்பு. இப்படி வந்து ஒண்ணுத்துக்கு பின்ன ஒன்னு ஒவ்வொரு கோஷமும் சேர்ந்து கடைசி வெளியில கேஸ் மாதிரி முடிவடைவது உடல். ஒரு ஒரு கவுண்டருக்கு, கவுண்டருக்கு அந்த பக்கம் தான் உங்களுக்கு உண்டான வேல்யூ, டிக்கெட்டை கொடுக்குறான், அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு நீங்க உள்ள போய் ஏதோ அனுபவிக்க போறீங்க. அத போல அந்த கவுண்டர்னுடைய டோர் என்ட்ரன்ஸ் மாதிரி இது இருந்துகிட்டு இருக்கு. இதை எப்படி நானுன்னு நம்ம வந்து கொண்டாடுவோம்? ஸோ ஃபர்ஸ்ட் உடம்புல இருந்து பிரிஞ்சிடும், பிரிஞ்சு ஆகணுமா இல்லையா? உங்க பார்ப்பவனை நீங்க பிரிச்சு ஆகணுமா இல்லையா? அப்பதான் நிம்மதி. இல்லாட்டி உடம்பு இழுக்கிற படியெல்லாம் வந்து நான் போய் சிக்குண்டு செதறுமா இல்லையா? ஏன்னா இத நானா நினைக்கிறீங்கன்னா அந்த நினைப்பும் வந்து இதுல சிக்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கரெக்ட். இத இந்த உடம்ப நானா நினைக்கல, இந்த பிசிக்கல் ஆர்கானிசத்தை, பௌதிக சரீரத்தை நானா நினைக்கலன்னா அந்த அளவுக்கு விடுதலை, இயக்கங்களை விடுதலை, அந்த அளவுக்கு உடல் இயக்கங்கள்லாம் நீங்க சம்மந்தப்பட மாட்டீங்க. ஏன்னா உண்மையில சம்மந்தமும் கிடையாது, இதற்குன்னு ஒரு அறிவு கிடையாதுங்க, உபயோகப்படுத்தப்படுவதுங்க. இந்த மூக்கு கண்ணாடி உபயோகப்படுத்தப்படுறது தவிர வேற ஒரு அறிவு கிடையாதுங்க. அது தனக்குத்தானே உபயோகப்படுத்திக்கல, தன்னை உபயோகப்படுத்திக்க அது வரல இங்க கண்ணாடியா. கரெக்டா? எல்லாம் ஆக்சுவலா உண்மையா இருப்பது ஆன்ம பொருள். ஆன்ம பொருள் என்னன்னு தெரியாது, நான் சுரூபம். ஆனா டவுன் த ஆர்டர் எல்லாரும் வந்து கள்ளர்கள், அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு தேகத்துல குடிக்கொண்டு இயக்கமயமா மாத்தி அந்த இயக்கங்கள் எல்லாம் நான்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இததான் ஃபர்ஸ்ட் வார்த்தையிலேயே சொல்றது, அவரு சந்தேக விபரீதமின்றி இதை அறிந்துவிடு அப்படின்றார் பகவான் ரமண மகரிஷி. இதுல நான் யார்ல பாத்தீங்கன்னா சுவாமி சொல்லுங்க, இப்ப உடல் நான் அல்ல, சொரூபம் தான் நான்கிற தன்மைக்கு நீங்க கூட்டிட்டு போறீங்க. இந்த சொரூபத்தினுடைய கருவிகளாத்தான் இந்த உடல், மனசு, புத்தி. சொரூபத்து கருவிகள் தேவையில்லை, ஆழ்ந்த உறவுக்கு என்ன கருவி வேணும் நீங்க வேணும்னு கேட்டுக்காது. அதுதான் இங்கதான் வந்து இந்த ஆன்மீகம் எல்லாம் நம்மள
தப்பு தப்பு ஆக்ஷன் வந்திருக்கு. ஆழ்ந்த உலகத்துல என்ன கருவி கரணாதிகள் உபயோகப்படுத்தப்பட்டன, என்ன பிரபஞ்சம், என்ன பஞ்சபூதங்கள் இங்க வச்சிருந்தது, நனவு நிலையில் இதெல்லாம் இயங்குது இல்லைங்களா கருவிகள். நம்ம சரி, நனவு நிலை இயக்கமயமா இருக்குன்றது நம்மளுடைய புத்தி தெளிவு. அது இயங்கினாலும் இயங்காமல் போனாலும் அதை பத்தி தெளிகிறீங்க, அவ்வளவுதான். இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த இயங்கிக் கொண்டிருக்கிற இயந்திரம் நான் கிடையாது, என்னுடைய சுரூபம் கிடையாது. என்னுடைய சுரூபம்னா நம்ம என்ன சொல்றோம் திருப்பி திருப்பி? அச்சலம்.